ஏம்மா இங்கதான்டா பிரின்சிபல் ப்ரொஃபசர் லெக்சரர் யாரும் தொலையும் இல்ல. அப்பா ஆஹா அடிச்ச ஆட்டெல்லாம் ஈட்டா போதேடா. இவன் அவன் கிளாஸ் ரூம்லாம் ஃபோன் பண்ணாம பாத்ரூம்ல ஃபோன் பண்றான். ஹலோ சக்தி மாமே என்ன இருக்கே? டேய் நேத்து பீர் இன்னம் பிராங்கா யூரின் கலர் வேற மாதிரி இருக்கு. என்னடா பீர் கீர் சத்தம் வந்துருக்கே? ஜி அதானே பார்த்தேன், நீ நம்பள வேணாச்சே, தப்பான இடத்துக்குலாம் போக மாட்டியே. டேய் ஏண்டா ஆத்து பக்கமே காணோம், போன வாரம் நீ வராம ரேஷனே வாங்க முடியாம போயிடுத்து, துணி எல்லாம் அயன் பண்ணாம அப்படியே குளிச்சு கிடக்குதுடா. மாமி நான் ஒரு ஃபேஸ் கிரீம் கொடுத்தனே போட்டேலா? போட்டேனே. இல்ல இன்னும் மஞ்சளே பூசிட்டு இருக்கே, கண்ணு கீழ எல்லாம் கருப்பாளையம் வந்துட்டோ. சக்தி ஒரு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். சொல்லுங்க. ரொம்ப நாளா வேண்டுதல்டா. என்ன திருப்பதிக்கு போக போறோம். இவ்வளவு நாள் சார்வ எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு தான் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. அதான் நீ இப்ப இருக்க அவளை பத்திரமா பாத்துக்க மாட்டியா? இப்பவே நானே எடுத்துடா, 4:30 பஸ் பிடிச்சாதான் ராத்திரி திருப்பதி போய் அங்கிருந்து படியேற முடியும். சரி மாமி. அவ கொஞ்சம் ஓல்ட் மாடலா இருக்காடா, அவளை உண்ட மாதிரி கொஞ்சம் ஜோவியலா மாத்திடு. மாத்திடுவோம் என்னது அப்பு தெரியல. பார்ட்டி செட் ஆயிடுச்சுரா, நீ பிச்சி தான் எடுக்கணும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? வாவ் ஏய் போடு சீக்கிரம். ஐயோ ஏய் இரு நான் வரேன், வீணும் தொலைக்காத. டாடிக்கு தெரியாம மம்மிக்கு தெரியாம பாட்டிக்கு தெரியாம தாத்தாக்கு தெரியாம பச்சையம்மாக்கு கூட தெரியாம நீ என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டே இல்ல. நான் ஊருக்கு போனானே தாத்தா கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணி உன என்ன பண்றேன் பாரு. இந்தாடா வேணாமா? ஓ ஹாட் ஐட்டம் வேணுமா? எப்படிதான் இதெல்லாம் குடிக்கிறீங்களோ? சே இத்தனை போடா. என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்த? எனக்கு பயமா இருக்கு, நீ ஏதோ தப்பு பண்ண நினைக்கிற, எனக்கு தெரியும். ஆமா தப்புதான் பண்ண போறேன், தெரியுதுல? பேசாம இரு. ஐயோ
இதாண்டி இதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மத்த பொண்ணுங்களுக்கும் உனக்கும் இதான் வித்தியாசம். சரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சாரி சாரி சாரி. ஏய் சாரிங்கறல்ல. இங்க பாரு, நான் உன்ன லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும். ஓகே, என் லவ் மேட்டர் நீ ஒத்துக்கிட்ட இல்ல? ஒத்துக்கிட்ட இல்லன்னு சொல்றல்ல. ஒத்துக்கிட்ட முடிஞ்சு போச்சு, பேசக்கூடாது. சரி சரி. இங்க பாரு, இப்போ நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அப்பாவோட சத்தத்துல இருந்து ஒரு எஸ்கேப், அம்மாவோட ரெகுலர் சமையல இருந்து ஒரு விடுதலை. இப்போ கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோன்னே எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணா பாஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த ஏஜ் மிஸ் பண்ணிட்டா திரும்பி வராது. கடவுள் நமக்காக எவ்வளவு படிச்சிருக்கான் தெரியுமா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்றேன். எதுக்கு? ஐயோ நான் உன ஒண்ணும் பண்ண மாட்டேன், சும்மா கண்ணை மூடி சொல்றேன். உங்க வீடு, மடிசா கட்டின உங்க அம்மா, குட்டி போட்ட அப்பா, ஹிந்து பேப்பர் திங்கிற தாத்தா, பச்சை அம்மா, இவங்க எல்லாம் கொஞ்சம் மறந்துரு. சுகமான காத்து உ மேல வீசுது, பூக்களோட வாசனை உனக்குள்ள நுழையுது, இந்த பறவைகளோட சத்தம், இந்த அருவியோட ஓசை, இதெல்லாம் உனக்கு கேக்குது. அதை அப்படியே ஃபீல் பண்ணு, ஃபீல் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா நீ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்க. சீக்கிரம் வாங்கடா, காலேஜ் போறானா? எல்லாரும் சீக்கிரம் வாங்கு, நாளைய எடுத்து அத்துக்கு போணும். லேட் பண்ணிட்டே இருக்கானுங்க, வாடா சீக்கிரம். டேய் வரண்டா, தொல்ல தாள முடியல. சுதி ஏதோ தேடிட்டு இருக்காடா. சுதி சீக்கிரம் வா, இப்ப போனேதே காலேஜ்க்கு போக முடியும். ஐயோ எங்க அம்மா அப்பாலாம் திருப்பதியில இருந்து வந்துருவா, அதுக்குள்ள நான் ஆத்துக்கு போய்டணும். சுதி சீக்கிரம் வா. ஏய் இந்த டைமண்ட் ரிங் காணோண்டி 50,000 ரூபீஸ் எங்க அப்பாக்கு தெரிஞ்சே என்ன கொன்னுடுவாரு. சக்தி இவளோட டைமண்ட் ரிங் காணுமா? சுதி
திடீர்னு இங்கிருந்து ஒரு தாக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. சடனா என் கண்ட்ரோல் ஃபுல்லா என்ன விட்டு போயிடுச்சு. அந்த மூக்குத்தனம், அந்த அரக்கத்தனம் எங்கிருந்து வந்தது தெரியல. யோசிக்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. ஆக்சிடென்ட், இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஆக்சிடென்ட். நிறைய வருது. மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூணு வேளைக்கு சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் தைரியமாக தப்பண்ணலாம். விஞ்ஞானம் எதுக்கு வளர்ந்துருக்கு? உங்களுக்காகத்தான். மிஸ்டர் மகேந்திரன், முத்து, பங்கஜம், செல்வம், மூணு பேர் போய் நாளைக்கு காலைல வாங்க. குமார், காரை லாக் பண்ணிட்டு சாவியை வச்சுட்டு போயிடு. ஸ்ருதி, முடியும் தெரியும். அதுதான் அனுபவம், அதுதான் அனுபவம் ஸ்ருதி. இப்படி இப்படி ஏதாவது நடந்து வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வயசு பசங்களோட பழகாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொல்றோம். இத பாருமா, இத பாரு, இது லைஃப் என்ஜாய் பண்ற வயசு தான். அதை நான் தப்புன்னு சொல்லல, ஐ அக்செப்ட் இட். பட் ரெண்டு நாள், டூ டேஸ் வீட்டுல போய் சொல்லிட்டு அந்த பசங்களோட வெளியே தங்கறதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு இல்ல? அதுதான் தப்புன்னு சொல்றேன். ஏன் சார் இப்படிலாம் நடக்குது? நான் எப்படி சார் என் சாரோட முகத்தை பாப்ப? அவளுக்கு தெரிஞ்சா எப்படி சார் தாங்குவா? சந்துரு, என்ன சாரு? சக்திய பாத்தியா? வந்தானே, உள்ளே பாரு. சாரு,
என்னடா என்ன என்ன கொன்னுடுவோம் என்னடா உங்க கல்ச்சர் என்ன உங்க கல்ச்சர் எப்படி வேணாலும் தெரியலாம் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்படியாவது வாழ்க்கை நடத்திடலாம் இது என்னடா உங்க கல்ச்சர் என்னடே பேரண்ட்ஸ் நாங்க உங்ககிட்ட என்ன கேட்கறோம் படிச்சு உருப்படுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நாங்க உங்களை காலேஜ் அனுப்புறோம் அதை விட்டுட்டு இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு உங்க அப்பன் பெரிய கோட்டீஸ்வரன் இருக்கலாம்டா ஆனா உன்னால ஒரு வேலை ஒரே ஒரு வேலை உன்னால சம்பாரிச்சு சாப்பிட முடியுமா முடியாதுரா முடியாது ஆனா பியர் விஸ்கி ரம் பிராண்டி சிகரெட் ட்ரக்ஸ் ரவுடித்தனம் உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அது மட்டும் வந்துருது எப்படிடா எப்படி சொல்லு எல்லாமே அப்பங்காஸ் கரெக்ட் இது பத்தாதுன்னு பொண்ணுங்களை தள்ளிட்டு போனோம் அவங்களோட ஜாலியா சுத்தணும் வை வை ஆல் திஸ் திங்ஸ் ரா சார் ரோஷம் வருது இல்ல அப்பா ஏய் ஸ்ருதி ஷட் அப் யுவர் ப்ளடி மவுத் ஏய் இப்ப நீ என்னடா சொல்ல போற இவளுக்கு என்னடா பதில் சொல்ல போற I'm sorry. தெரியாம நடந்து போச்சு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாருன்னு சொல்ல போறியா இல்ல என் வேலை முடிஞ்சு போச்சு சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போறியா ஒரு ஒரு கௌரவமான குடும்பத்துக்கு கொல்லி வச்சிடறா பிளீஸ் அப்பாவை கூட்டிட்டு போ உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது அதுக்கு நான் பொறுப்பு கூட்டிட்டு போ ஸ்ருதி உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது அதுக்கு நான் பொறுப்பு ஸ்ருதி உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது அதுக்கு நான் பொறுப்பு பேர் சக்தி மை நேம் இஸ் சாரு சாருமதி விஸ்வநாதன் ஃபர்ஸ்ட் இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் யா தெரியுமாடி பெரிய கோடீஸ்வரனோட பையன் மரியாதையா நான் லவ் பண்ண ட்ரை பண்ணு அம்மா நான் காலேஜுக்கு போல என்ன விட்டுடுமா நான் உன்னை லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்ணியே ஆகணும் ஓகே என் லவ் மேட்டர் நீ ஒத்துக்கிட்ட இல்ல ஒத்துக்கிட்ட இல்லன்னு சொல்றல்ல ஒத்துக்கிட்ட முடிஞ்சு போச்சு பேசக்கூடாது பொறுக்கி